திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பெருமாள் மலை அடிவாரம் கிரிவலைப்பாதை மலையை சுற்றி 10,000 பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. துறையூரைச் சேர்ந்த அனைத்து ரோட்டரி சங்கங்கள், துறையூர் மக்கள் நல சங்கம் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் மரக்கன்று நட்டு தொடங்கி வைத்தார். மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தர்மன் ராஜேந்திரன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் முரளி, இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் சுதர்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குன்னுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 100 மேற்பட்ட 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு கிரிவலப்பாதையை சுற்றி பனை விதைகளை விதைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சமூக ஆர்வலர் கலைச்செல்வன் பனை மரத்தின் பயன்பாடுகள் குறித்து பேசினார். ஏரி கரைகளில் பனை மரங்களை நடுவதால் கரையை பலப்படுத்தவும் ஏரியில் உள்ள நீரை நீண்ட நாட்கள் தேங்கி நிற்க உதவுவதாகவும் அவர் தெரிவித்தாா்.